வணக்கம். இந்த ரெண்டாவது வீடியோ, இன்னைக்கு நான் போடுற வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, சைனாவின் ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற ஒரு விஷயம். சைனாவை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசியிருப்போம். அதில் இன்றைக்கி பேசப்படுறது OBOR, ஒன் பெல்ட் ஒன் ரோடு. இது பாயிண்ட் நம்பர் ஒன். விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சர் வர்சஸ் மேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னடா புதுசாக நம்ம புதுது ஆரம்பிக்கிறேன்னா, ஆமாம், பொதுவாக புதுசான டாபிக் தான் இது. ஆனால் பல கேள்விப்பட்ட டாப்பிக்காக கூட இருக்கலாம். பட் இதில் ஒரு புது பரிமாணம்னே சொல்லலாம். முதல்ல நான் நம்ம வீடியோக்குள்ளே போகிற இந்த இதில் ஒன் பெல்ட் ஒன் ரோடை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன். ஒன் பெல்ட் ஒன் ரோட்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எப்படி வந்து சவுத் சைனா சீல நம்ம ஸ்பிராக்லி ஐலாண்ட்ஸ் அந்த மாதிரி பல சவுத் சைனா சீயுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோமோ, அது சீல வந்து வர வர்த்தகத்துடைய முக்கியத்துவம். ஒன் பெல்ட் ஒன் ரோடுனா ரோடு வழியாகவும் பாதி, இதில் வந்து என்ன சொல்கிறது, இதுலேயே ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன் பெல்ட் ஒன் ரோடு, சில்க் ரோடு அப்படிமா. ஸோ ஒன் பெல்ட் ஒன் ரோடுங்கிறது பெல்ட்னா என்ன, ரோடுனா என்னங்கிறதுலையே அந்த இது அமைஞ்சிடும். பெல்ட் அப்படின்னா அந்த பாதை, எந்த பாதை, ஷிப் வழியாக அந்த எல்லா கண்ட்ரீஸையும் இணைக்கும் ஒரு பாதை தான் ஒன் பெல்ட். ஒன் ரோடுனா இதே பாதை வேறு மாற்று வழியாக பல கண்ட்ரீஸை இணைக்கிற ஒரு பாதை. ஸோ ரெண்டுமே பாதை தான், ரெண்டு விதமான பாதைகள், ஒன்று சி வழியாக, இன்னொன்று ரோடு வழியாக, அவ்வளோதாங்க, அவ்வளோதான் விஷயம். கிட்டத்தட்ட 68 கண்ட்ரீஸை இந்த பெல்ட், அதாவது இந்த பெல்ட்டுன்னு சொல்கிறத விட ரோடுன்னு சொல்லலாம், ரோடு மூலமாக சைனா கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த இதிலெல்லாம் லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா பெசிஃபிக் ரீஜனையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஏஷியா பெசிஃபிக்னால் இப்போ சைனாலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, சைனா, ரஷ்யா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இதெல்லாத்தையும் வந்து இந்த சில்க் ரோடு அப்படிங்கிறது மூலமாக கனெக்ட் பண்ணுற விஷயந்தான் இந்த இது. ஏன் சில்க் ரோடுன்னு பேர் வந்ததுன்னு அடுத்து கேட்பீங்க. சில்க் ரோடு அப்படின்னா பழங்காலத்துலேருந்து இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சில்க் ரோடுங்கிறது பட்டு, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பட்டுக்கள் தான் வந்து பல காலத்தில், பல 2000 வருடங்களுக்கு முன்பு சீனாவிலிருந்து பல நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ இதுக்காக தான் அந்த பெல்ட் ரோடை இன்னும் வச்சுருக்காங்க. அதில் ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம் தானே நினைப்பீங்க, இருக்குது நல்ல விஷயந்தான். ஆனால் எந்த முறை நீங்கள் கையாளுறீங்களோ, உங்கள்கிட்ட ஒரு பவர்னு கொடுத்துட்டா அந்த பவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அந்த பவர் நல்ல பவராக இல்லை வேறு விதமான பவரானு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த ரோடை வந்து நாம் போடணும், பல கண்ட்ரீஸை வந்து ஆட்கொள்ளணும்னு சொல்லி பல பேருக்கு கடன்களை கொடுத்து வருகிறது சீனா. ஸோ இந்த மாதிரி கடன் கொடுத்து வரும் பொழுது எல்லா கண்ட்ரீஸும் இப்போ உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னு நீங்கள் அவனுக்கு திருப்பி உதவி பண்ணணும்னு நினைப்பீங்களா மாட்டிங்களா? இந்த விஷயத்தை கண்ட்ரி அளவில் எடுத்து வேலையை கன கச்சிதமாக செய்து வருகிறது சீனா. இதுதான் இந்த விஷயம், ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிறது. பல இப்போ லேட்டஸ்ட்டாக என்னங்க, ஏன் இதை பற்றி ஏன்ப்பா பேசுகிற அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். இல்லை, இப்போ அந்த கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதுக்கு உடனே மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரோடு வழியாக ட்ரெயின் மூலமாக கிட்டத்தட்ட 13,000-15,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ரெயின் வந்து சைனாலேருந்து கிளம்பி பல கண்ட்ரீஸுக்கு ஹெல்ப்புக்காக போயிருக்காங்க. அந்த கிட்ஸுடைய நிலவரம் வேறு, அது குவாலிட்டி இருந்ததா இல்லையா, அது ரீச் ஆனதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கிறது வேறு விஷயம். பட் ஹேவிங் இதை சொன்னதுனால நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதுதான் அவங்களுடைய ஒரு அடுத்த எண்ணம்னு சொல்லலாம். சவுத் சைனா சீயை எப்படி தம் ஆதிக்கத்தில் வச்சிடணும்னு நினைக்கிறாங்களோ, இது மாதிரி பல கண்ட்ரீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிறது சீனா அப்படிங்கிறத சூசகமாக பல நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய விதமான ஒரு விஷயம், நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இது வந்து நான் சொன்ன வந்த, இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பல இன்னும் 2-3 வீடியோஸில் அட்லீஸ்ட் பார்க்கலாம் நம்ம. இது ஒரு டாபிக். அடுத்து நான் ஆரம்பித்த டாபிக் என்ன அப்படின்னா, நேச்சர் வர்சஸ் மேன். இது ஏதோ டிஸ்கவரி சேனலில் பேர் கிரில்ஸை வச்சு நம்ம வைல்டு வர்சஸ் மேன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வித்தியாசமான ஒரு விஷயம். இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து நல்ல இதை பற்றிய டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நல்லா இது பண்ண முடியும். இப்போது மனிதன் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பலவிதமான டெவலப்மெண்ட்ஸை தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கான். முதலில் காடாக இருந்த இந்த உலகத்தை சரி செய்து பலவிதமான
விவசாயமாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுதலாக இருக்கட்டும், நகரமாக்குதலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் வந்து மனுஷன் நல்ல ஒரு இது பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும் இந்த அதே தருணத்தில் நமக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் நடந்திருக்கு, பலவிதமான கெடுதல்களும் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தா, நேச்சர் நமக்கு பல பரிசுகளை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பரிசுகளை மனிதன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய சுய ஆசைக்காகவும் சுய லாபத்திற்காகவும் மற்ற அவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, உலகம் என்னுடையது, இங்கே உள்ள எந்த ஒரு இதர ஜீவராசிகளுக்கு உரியது அல்ல, அதுவும் என் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதுவும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டான். ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. எப்படி நான் சொல்ல வர விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது இன்னொரு டாபிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன. பலவிதமான இந்த ரோபோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை சாதாரண மனுஷன் புரிஞ்சுக்கிறது என்ன, ரோபோஸ் இல்லைனா வந்து சம் சார்ட் ஆஃப் ஏதாவது நம்ம பண்ணுற வேலையை எந்திரங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்யும், அவ்வளோதான். அதுக்கு இன்டெலிஜென்ஸ் நம்ம தான் கொடுக்குறோம், பட் அதுக்கு சில ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்து செய்ய சொல்கிறோம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த லெவலில் இருக்குது இப்போது அப்படின்னா, ஆரம்ப இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்லேருந்து, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஃபேக்ட்ரிஸில் ரோபோஸை வச்சு இயக்கிற வரைக்கும், நம்ம ஹோட்டல்களில் சர்வராக பணிபுரிகிற வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னேறிட்டாங்க. இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரோன்ஸ், அவங்க புரிஞ்சுப்பாங்க பேசுவாங்க, சில இதில் ரோபோஸே வந்து கிளாஸ் எடுக்குது, இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியா. இப்போது நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய இன்னொரு பரிமாணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன பரிமாணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கக்கிலே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பரிமாணத்தை நான் இப்போ ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை டாப்பிக்காகவே போடலாம். நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். இல்லை நீங்களே வந்து ஏதாவது டாபிக் இது சம்மந்தமாக இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் அதை பேஸ் பண்ணி இது பண்ண முடியும். என்னுடைய இமெயில் இதெல்லாமே நான் இன்றைக்கி என்னுடைய இதில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிட்டால் கூட நான் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வெஜிடேரியன்ஸுக்கு வெஜிடபிள்ஸும் நான் வெஜிடேரியன்ஸுக்கு நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் கொடுக்க முடியும். என்னடா என்ன பேசுகிற நீ, என்னமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ஸ்னு பேசிகிட்டு இருந்தது, ரெண்டு வெஜிடபிள்ஸு அப்படின்ற நான் வெஜிடேரியன்ஸ் அப்படின்ற. ஆமாங்க, இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதோடைய மூல காரணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகி சேர்மனாக இப்போ இருந்துகிட்ருக்கார் மிஸ்டர் பில் கேட்ஸ், அவரை பற்றி தான் பேசிட்டுருக்கேன். ஒரு இப்போ சொல்லியிருந்தேன், இது இந்த சேண்ட் வாக்கியம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், பிரச்சனையின் மூலப்பொருளை பகுத்தறிந்து செய்ய வேண்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா. பகுத்தறிந்து செய்கிறது என்ன தெரியுமா, மொன்சாண்டோ. இது யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் லைட் அடிக்கும். மொன்சாண்டோன்னு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது, ஆர்டிஃபிஷியல் காட்டன், பிடி காட்டன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பலதரப்பட்ட, இது வந்து நம்ம காட்டன் விஷயம் நம்ம இந்தியாவோட கனெக்டடாக இருந்த இந்த கம்பெனி, இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்கன் நாட்டில் நாடுகளில் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், ஆர்டிஃபிஷியல் நம்ம இதில் கேட்டிருப்போம், ப்ரெக்னென்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இது வந்து அதையும் தாண்டியது, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் விதையவே மாற்றிட்டால் நல்லபடியாக வளர்ச்சி கிடைக்கும், இது எண்ணம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், நேச்சர் படி பார்த்திங்கன்னா நம்ம நேச்சரை எதுக்கவோ இல்லை மாற்றவோ துணிந்தால் நேச்சர் வந்து ரியாக்ட் பண்ணும், இதைத்தான் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், ஆர்டிஃபிஷியல் மீட் இப்படிலாம் இப்போது சில இது வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போட்டேன். நான் வரப்போகிற வாரங்களில் ஒரு 4-5 வீடியோ பதிவுகள் இதை பற்றி தொடர்ந்து இருக்கும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன ஏதுங்கிறத கிளியராக சொல்லுவேன் உங்களுக்கு. நான்
இன்னும் இது சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு இந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் என்னுடன் பகிரலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இந்த ரெண்டாவது வீடியோ. சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், வியூஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயங்களை வரும் பதிவுகளில் பார்க்கலாங்கிற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.